நல்லா கண்டுபிடிச்ச ஸ்டீஃபன், நீங்களே நல்ல வேலை செஞ்சீங்க பசங்களா. நீங்க சொல்லிதான் நான் இவனுங்களை புடிச்சிட்டு வந்தேன். ஸ்டீஃபன் இல்லைன்னா இதை செஞ்சிருக்க முடியாது. எனக்கு தான் ரொம்ப வருஷமா தெரியுமே, அவன் பெரிய தரமசாலி. எழுந்திருக்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களை சும்மா விட மாட்டேன். அம்மா அப்பா அண்ணா, என் கூட விளையாட எனக்கு யாராவது வேணுமே. நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. நாம எல்லாரையும் காப்பாத்திட்டோம். அதுவும் ஒண்ணா இருந்து. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க நல்ல பாடம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு நல்லா புரிஞ்சது. புது ஆளுங்க கிட்ட போக நாங்க தயார். இவன் பணக்காரனா இருந்தாலும் என்ன பாசமா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க போறதுக்கு தயாராயிட்டாங்க. சந்தேகமே இல்லை. செல்லோ, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. போ, எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி வந்திருக்கா. நாலு பேர் இருந்தாங்க, இப்ப அஞ்சாயிட்டாங்க. யாரு கோல் போடுறாங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி கோல் போடுறாங்கன்றது தான் முக்கியம். பார்க்கலாம் சரியா?
குட்டிகளா, இப்பதான் நான் உங்களை கனவுல பார்த்தேன். அசத்திட்டல்ல? உன்னால மட்டும்தான் உருமை முடியுமா, என்னாலயும் முடியும். ஹேய், நான் சுத்தமா தான் இருக்கேன், அப்புறம் ஏன் குளிக்கணும்? அவங்களுக்கு நம்மள கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன். ஏய், சண்டை போட கூடாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அன்புக்கு மேல ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே. வந்திருக்கிறது யாரு? நண்பனா எதிரியா? இதுல உங்க ஃப்ரெண்டை எட்ல உங்க வட்டல இருந்தாலும் அட்ல உங்களை அட்ல அங்க வட்டல வரப்போ. மனுஷங்களுக்கு நாய்கள் தேவைப்படுற மாதிரி காட்டுக்கு ஓநாய்கள் தேவைப்படுது.